வெல்கம் டு கிரேசி டாக். ஒரு இடத்துல ஏதாவது அன்யூஷுவலாக தொடர்ச்சியாக ஏற்படுவது, அதை தொடர்ந்து அந்த இடத்துல ஏதாவது துர்மரணம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்த ஹாண்டட் பிளேஸ்னு குறிப்பிடுவாங்க. அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில ஹாண்டடான ஹோட்டல்ஸை பற்றி தான் இந்த கவுண்டவுன் வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹோட்டல் செல்சி, நியூயார்க் சிட்டி. அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்தில் 1880களில் விக்டோரியன் கோத்திக் ஸ்டைலில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் தான் இந்த செல்சி பில்டிங். இது கட்டி முடிக்கப்பட்ட சமயத்தில் நியூயார்க் நகரத்திலேயே இந்த ஒரு கட்டிடம் தான் மிக உயரமான கட்டிடமாக இருந்திருக்கு. ஆரம்பத்தில் இது ஒரு ஹோட்டல் யூசேஜ்காகலாம் அவங்க கட்ட கிடையாது, ஒரு அபார்ட்மெண்ட் யூசேஜ்காக தான் இதை முதன் முதல்ல கட்டியிருக்காங்க. ஆனால் பல்வேறு காரணங்களால இந்த கட்டிடம் 2-3 பேரோட கைகளுக்கு மாறி இருக்கு. அதுக்கப்புறம் தான் அபார்ட்மெண்ட்டாக இருந்த இந்த பில்டிங்கை ஹோட்டலா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நியூயார்க் சிட்டிக்குள்ளேயே இந்த செல்சி ஹோட்டல் இருப்பதால யூஎஸ்ல ரொம்பவே பிரபலமான ஆர்டிஸ்ட் அண்ட் எழுத்தாளர்கள் எல்லாம் இங்க வந்து தங்கினதுக்கான வரலாறும் இந்த ஹோட்டலுக்கு இருக்கு. இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்ட சமயத்திலேயாகட்டும், ஏன் அதுக்கு பின்னாடி வந்த சில டிகேட்ஸுக்கு கூட இந்த கட்டடத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம, அதாவது ஹாண்டிங் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தான் இருந்திருக்கு. பட் கொஞ்ச காலத்திலேயே அது மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இங்க முதல்ல நடந்த ஒரு இறப்புன்னு பார்க்கும்போது மேரின்ற ஒரு பெண்மணி இறந்து போயிருக்காங்க. இவங்க டைட்டானிக் கிராஷ்ல இருந்து அதிர்ஷ்டவசமா தப்பி பிழைச்ச ஒரு பெண்மணி. இவங்க இந்த ஹோட்டலோட 5th ஃப்ளோர்ல இருக்க ஒரு ரூம்ல தங்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நாள் அவங்க டிப்ரெஷன்லயே இருந்ததுக்கு அப்புறமா அந்த ஹோட்டல் அறையிலேயே அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பல நாட்கள் பூட்டப்பட்டு கிடந்த அந்த அறை மறுபடியும் யூசேஜுக்கு கொண்டு வரப்பட்டுச்சுதான். ஆனா அதுக்கப்புறமா அந்த ரூம்குள்ள யாரு ஓவர் நைட் ஸ்டே பண்ணாலும் அவங்க ஹாண்டடான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா யாரோ அவங்கள கோபமா பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் தங்களுக்கு ஏற்பட்டதா அந்த ரூம்ல தங்கின நிறைய பேர் பதிவு செஞ்சிருக்காங்க. மேரி இறந்ததுக்கு 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த ஹோட்டல்ல இன்னொரு எதிர்பாராத இறப்பு ஒண்ணு நடந்தது. இந்த ஹோட்டலோட 6வது மாடியிலிருந்து நாடியான்ற ஒரு பெண்மணி கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கும் இந்த நாடியன்றவங்க இந்த ஹோட்டல் அபார்ட்மெண்ட்டா இருந்த சமயத்துல இருந்தே அங்க வாழ்ந்து வந்த ஒரு பெண்மணி தான். அவங்களோட பர்சனல் லைஃப்ல ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் காரணமா தான் இப்படி ஒரு முடிவு அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இருந்தாலும் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட ஆன்மா இந்த பில்டிங்கையே சுத்தி வருவதா பல்வேறு கதைகள் சொல்லப்படுது. இந்த ஹோட்டல்ல தங்கக்கூடியவங்க, அதுவும் இந்த ஹோட்டலோட 6வது மாடியில தங்கக்கூடியவங்க, நைட் டைம்ல அந்த ஃபுளோரோட காரிடார் பகுதிகளில் நாடியாவோட உருவத்தை பார்த்ததா பல்வேறு கதைகளை சொல்லியிருக்காங்க. The Langham Hotel, London. இங்கிலாண்டோட ஒன் ஆஃப் த லக்ஸூரியஸ் ஹோட்டல் தான் இந்த லாங்ஹாம் ஹோட்டல். 1860களில் இந்த ஹோட்டல் கட்டி முடிக்கப்பட்டுச்சு. இது கட்டி முடிக்கப்பட்ட சமயத்திலிருந்து இப்ப வரைக்குமே லண்டன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹோட்டல்ஸ்ல இதுவும் ஒன்னுன்னு குறிப்பிடுறாங்க. அண்ட் இங்க ரொம்பவே முக்கியமான நபர்களும் வந்து தங்கி இருக்காங்க. 2ஆம் உலகப் போர் வரைக்குமே இந்த ஹோட்டலுக்கு ஒரு ஹாண்டடான லுக் எல்லாம் வரவே கிடையாது. 2ஆம் உலகப் போர் சமயத்துல தான் இதுக்கு உண்டான அந்த முகமே மாற ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த போர் சமயத்துல லண்டன்ல இருந்த மற்ற கட்டிடங்கள் மாதிரியே இந்த லாங்ஹாம் ஹோட்டலும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம போர்ல காயம்பட்டவங்களுக்கு முதலுதவி செய்யக்கூடிய இடமாவும் இந்த ஹோட்டல் இருந்திருக்கு. இந்த டைம்ல போர்ல மோசமா அடிபட்டவங்க நிறைய பேர் இந்த ஹோட்டல்ல இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போன நிறைய பேரோட ஆன்மாக்கள் இன்னமும் அந்த லாங்ஷாம் ஹோட்டலையே சுத்திட்டு வருவதா பல கதைகளை பார்க்க முடியுது. இந்த மாதிரியான செயல்களால அங்க பெரிய பிரச்சனை இதுவரைக்கும் ஏற்பட்டதில்ல. ஆனா குறிப்பா ரூம் நம்பர் 333 ரொம்பவே ஹாண்டடான ஒரு ரூமா பார்க்கப்படுது. ஏன் ஒட்டுமொத்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹாண்டட் பிளேஸாவும் இந்த லாங்ஹாம் ஹோட்டலை சேர்ந்த ரூம் நம்பர் 333 குறிப்பிடுறாங்க. அப்படி இந்த ரூம்ல என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஹோட்டல்ல சொல்லப்படுற கதையின்படி பல வருடங்களுக்கு முன்னாடி லண்டனுக்கு சுற்றுலா வந்த ஒரு டாக்டர் அவரோட புது மனைவியோட இந்த ஹோட்டல்ல இருந்த 333 ரூம் நம்பர்ல தங்கி இருக்காரு. அவரு ஒரு வாரத்துக்கு மேல அங்க தங்கினதாகவும், அவரு காலி பண்றதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை ஏற்பட்டு அதுல அவரோட மனைவிய அவரே ரொம்ப அவரும் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அந்த ரூமை கிளீன் பண்ணிட்டு பல நாட்கள் அதை யாருக்குமே ரெண்ட்டுக்கு கொடுக்காம தான் இருந்தாங்க. திரும்பவும் ஒரு கட்டத்துல அந்த ரூமை ரெண்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க போனவங்க எல்லாருக்குமே மோசமான ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருக்கு. தூங்கும்போது அவங்களோட கால்களை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரியும், கண்ணாடி பொருட்கள் தானா உடையிற மாதிரியும், 3:33 டைம்ல திடீர்னு ஒரு அன்னோன் கால் வர்ற மாதிரி ரொம்பவே டிஸ்டர்பிங்கான திங்ஸ் அந்த ரூம்ல தங்கினவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சது. இதனாலேயே நிறைய பேர் அந்த ரூம்ல முழுசா ஒரு நைட்டு கூட தங்கினதே கிடையாதான். ஒரு கட்டத்துக்கு மேல எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ரூமை பெருசா எந்த கெஸ்டுக்குமே ப்ரிஃபர் பண்றதே கிடையாதான். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் கோஸ்ட் ஹண்டர்ஸ் மாதிரியான சில நபர்களுக்கு தான் இந்த ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவங்களாலையும் ரொம்ப நேரம் அந்த ரூம்ல இருக்க முடியலன்ற மாதிரியான பல்வேறு கதைகள் இந்த ரூமை சுத்தி சொல்லப்படுது.
த ரசல் ஹோட்டல் சிட்னி. ஆஸ்திரேலியாவில் இருக்க மோஸ்ட் ஹாண்டட் ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல் ரசல். 1880களில் இந்த ஹோட்டல் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. ஆக்சுவலா இந்த ஹோட்டல் இந்த இடத்துல கட்டப்படுவதற்கு முன்னாடி இங்க ஆஸ்திரேலியாவோட முதல் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஆஸ்திரேலியாவில அந்த சமயத்துல பரவன பிளேக் நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கான சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அந்த சிகிச்சை பலன் இல்லாம நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்தும் போயிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஹாஸ்பிட்டல் கைவிடப்படுது, அதை தொடர்ச்சி அந்த கட்டிடம் இடித்து தரைமட்டமாக்கப்படுது. அதுக்கப்புறமா அங்க ஏற்பட்ட காலி இடத்துல தான் இந்த ஹோட்டல் ரெசில கட்டி இருக்காங்க. இந்த ஹோட்டலை கட்டும் போதே இந்த இடத்துல நிறையவே பாரானார்மலான விஷயங்கள் நடந்ததாகவும் பல்வேறு கதைகள் இருக்கு. இந்த ஹோட்டல் சிட்னி ஹார்பருக்கு ரொம்ப பக்கத்திலேயே கட்டப்பட்ட ஒரு ஹோட்டல். இதனாலேயே இது திறக்கப்பட்ட சமயத்துல கப்பல் பயணத்தை மேற்கொள்ற நிறைய பேர் இங்க வந்து தங்கிட்டு போற ஒரு இடமாவும் இருந்திருக்கு. அண்ட் ஒரு கட்டத்துல இங்க ப்ராஸ்டிடியூஷன் கூட நடந்ததா சொல்றாங்க. அப்போ எல்லாம் இங்க நிறையவே கொலைகளும் நடந்திருக்கான். இதனாலேயே இந்த ஹோட்டல் ஒரு ஹாண்டடான ஹோட்டலா மாறினதா சொல்றாங்க. இந்த ஹோட்டல்ல இரவு வேளையில தங்குறவங்க மிஸ்டீரியஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ மிட் நைட்டுக்கு அப்புறமா கேட்க முடிவதாகவும், நிறைய பேருக்கு அவங்களோட ரூம்ல தங்கி இருக்கும் போதே ஒரு அன்னீசியான ஃபீல் ஏற்பட்டதையும், திடீர்னு அந்த ரூம்ல இருந்த டெம்பரேச்சர் குறைஞ்சதாவெல்லாம் நிறைய கதைகளை இது வரைக்கும் சொல்லி இருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த ஹோட்டல்ல இருக்க ரூம் நம்பர் 8 ரொம்பவே ஹாண்டடான ஒரு ரூமா இருக்கு. இந்த ரூம்ல தான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாலுமிய ஒரு விலை மாதம் கத்தியால குத்தி கொன்னுட்டாங்களாம். இப்படி கொலை செய்யப்பட்டதால அந்த மாலுமியோட ஆவி அந்த ரூம்லயே இப்ப வரைக்கும் இருப்பதா சொல்றாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் இந்த ரூம ரெண்டு கெடுத்து தங்கியிருக்காங்க தான். அப்படி தங்கின பலருக்குமே பல்வேறு பயமுறுத்தக்கூடிய நிகழ்வுகள் இந்த ரூம்ல நடந்திருக்கான். உதாரணத்துக்கு அந்த ரூம்ல தங்கக்கூடியவங்களை மிட் நைட் டைம்ல அவங்களோட பெட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கருப்பு உருவம் நின்னுட்டு அவங்களையே கூர்ந்து கவனிக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாம பல்வேறு வினோதமான நிகழ்வுகள் அங்க நடந்ததா அங்க தங்கின பலருமே குறிப்பிட்டிருக்காங்க. இதனாலேயே பெருசா அந்த ரூம்ல அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் யாரையுமே தங்க விடுறது கிடையாதான். பான்ஃப் ஸ்பிரிங்ஸ் ஹோட்டல், கனடா. கனடாவோட ஆல்பர்டா ப்ராவின்ஸ்ல பான்ஃப் நேஷனல் பார்க்குக்குள்ள அமைஞ்சிருக்க ஒரு ஹோட்டல் தான் பான்ஃப் ஸ்பிரிங்ஸ் ஹோட்டல். இந்த ஹோட்டலையும் 1880கள் டைம்ல தான் கட்டி முடிச்சு யூசேஜுக்கு கொண்டு வந்தாங்க. அண்ட் இது கட்டப்பட்ட சமயத்துல வெறும் 280 கெஸ்ட்டை அகாமடேட் பண்ற அளவுக்கான ஒரு ஃபெசிலிட்டியோட தான் இது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்க இடத்தை பார்ப்பதற்காகவே அந்த ஹோட்டல்ல நிறைய கெஸ்ட் வந்து குவிய ஆரம்பிச்சதும் தொடர்ச்சியா அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். தற்போதைய நிலையில கனடாவோட ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஹோட்டலாவும் இந்த ஃபேர்மவுண்ட் பான்ஃப் ஸ்பிரிங்ஸ் ஹோட்டல் பார்க்கப்படுது. இந்த ஹோட்டல் கட்டி முடிக்கப்பட்ட சமயத்துல இருந்தே இங்க நிறையவே அன்யூஷுவலான திங்ஸ் நடந்திருப்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா இங்க வந்து தங்கக்கூடிய நிறையவே கெஸ்ட் அவங்களோட ரூம்ல அன்யூஷுவலான திங்ஸ் நைட் டைம்ல பார்த்ததா நிறைய கதைகளை சொல்றாங்க. அதுலயும் முக்கியமான ஒண்ணுனா த பிரைடுன்ற ஒரு கோஸ்ட பத்தி இங்க வந்து தங்கின பலருமே தங்களோட கதைகளை குறிப்பிடுறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னா, 1920களில், அதாவது இந்த ஹோட்டல் கட்டி முடிக்கப்பட்ட சில பத்தாண்டுகளுக்குள்ளேயே, ஒரு கப்பல் கல்யாணம் பண்றதுக்காக அந்த ஹோட்டலை புக் பண்ணி இருந்திருக்காங்க போல. அப்போ கல்யாண நாள் அன்னைக்கு அந்த பொண்ணு படியில இறங்கி வரும்போது தவறி விழுந்து அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அப்படி இறந்து போன அந்த பெண்ணோட ஆவிய நிறைய பேர் அந்த படிகள்ல பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அது அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களாகட்டும் இல்ல அங்க கெஸ்டா வர்றவங்கன்னு நிறைய பேர் அந்த பிரைடுன்ற கோஸ்ட பார்த்திருப்பதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தா இந்த ஹாண்டட் ஹோட்டல்ஸ் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்க வெகு சில ஹாண்டட் ஹோட்டல்ஸ் மட்டும்தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையவே ஹோட்டல்ஸ் இருக்கு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவில் நாம பார்த்த ஹோட்டல்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் செயல்பட்டுட்டு தான் இருக்கு. சொல்லப்போனால் அது ஒரு ஹாண்டட் ஹோட்டல்ன்ற விஷயமே அதுக்கான ஒரு ப்ரமோஷனாக அமைஞ்சு நிறைய பேர் அங்கே போய் தங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.